ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு சுவாமி வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரத்தின் சிறப்புகளையும் ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். ஒரு பிரம்மச்சாரி தன்னுடைய திருமணத்திற்கு பணம் வேண்டி ஊர்ல போய் பல பேர்கிட்ட பணம் கேட்கிறார். அது கிடைக்கல. சுவாமி தேசிகர்கிட்ட போய் கேட்க அவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார வேண்டி அருளியதுதான் இந்த ஸ்ரீஸ்துதி. இது போல ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்மணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் மூலம் அனுகிரகம் செஞ்சிருக்கார். இருவருமே அந்த தங்க காசுகளை தங்களுடைய கையினால தொடல, மாறாக மிகவும் ஏழ்மை நிலையில வந்து கேட்டவர்களுக்கே மனமிறங்கி செல்வம் கிடைக்கிறதுக்கு அருளினார்கள். இத வந்தன அனுகிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இவை அனைத்துமே நமக்காக எழுதிய ஸ்துதிகள் தான். அவர்களுக்கு இதோடைய தேவை கொஞ்சம் கூட கிடையாது. தமக்கென்று திரவியமே வைத்துக் கொள்ளாம யாச்சகம் எடுத்து ஜீவித்து வந்தவர் தான் சுவாமி வேதாந்த தேசிகர். ஊரில் பெரியவர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக விரோதிகள் இருப்பார்கள். அந்த பெரியவரை கட்டாயம் அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறவர்களும் சிலர் இருப்பார்கள். அதே போலத்தான் இங்கு வேதாந்த தேசிகருக்கும் சில விரோதிகள் இருந்து வந்தார்கள். சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு போற்றப்படுபவர் தான் வேதாந்த தேசிகர். அதாவது வெளி உதவி எதுவும் இல்லாமலே தாமே எதையும் சாதிக்க கூடியவராக இருப்பவருக்குத்தான் இந்த பட்டம் அருளப்படும். சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்ற பட்டம் அருளப்படும். அவருக்கு இது பொருந்தாது அப்படின்னு உலகத்துக்கு காட்டி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று சில விரோதிகள் நினைத்து சூழ்ச்சி செய்தனர். பரம ஏழையான ஒரு அந்தணன் பணம் இல்லாததுனால திருமணம் ஆகாமல் சிரமப்பட்டிருந்தான். தேசிகரோட விரோதிகள் என்ன பண்றா, அந்த ஏழை அந்தணன்ட்ட போய் நீ போய் தேசிகர்ட்ட போய் உன்னோட கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லி உதவி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. என்ன, அவர் சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்றதுனால யாருக்காகவும் அவர் பிறர்ட்ட போய் யாசிக்க முடியாது, யாசிக்க கூடாது. அவரால பணம் கொடுக்க முடியாத போகிற போது அவரை அவமானப்படுத்த எல்லோரும் திட்டம் போட்டனர். தேசிகருக்கு இது விரோதிகளோட சூழ்ச்சி அப்படின்றது தெரிந்து விட்டது. இருந்தாலும் அவர் தன்னை அவமானப்படுத்த வந்தவற்றையும் கருணைதான் கொண்டாரே தவிர சிறிதும் இதை அவமானமாக அவர் கருதவே இல்லை. வெள்ளிக்கிழமையான நாளை காலை காஞ்சி பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஏழை அந்தனன் சொல்லி அனுப்பினார். ஏழையும் தேசிகரும் கோயிலுக்கு போகிறத அறிந்த மக்கள் எல்லோருமே அந்த ஆலயத்துல திரண்டா பெருந்தேவி தாயாரான மகாலட்சுமியை மனமுருக வேண்டி ஒரு ஸ்துதி செய்தார். அதுதான் இந்த உத்தமமான ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரம். உடனே பொன்மழை பொழிந்தது. அதை பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார் வேதாந்த தேசிகர். விரோதிகளால் பெரியவர்களுக்கு கடைசியில் மேலும் மேலும் பெருமையே உண்டாகும் அப்படின்றத இதனால நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தேசிகருக்கும் அப்படித்தான் பெருமை உண்டாயிற்று. தேசிகர் திருமகள் அருள் பெற வேண்டி ஸ்ரீஸ்துதி என்னும் இந்த 25 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை பாடும் போது 21வது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே வரபோது திருமகளும் தங்க காசுகளை அள்ளி வாரி கொடுக்க ஆரம்பித்தாள். எனவே திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏதேனும் பணத்தடை ஏற்பட்டாலோ அல்லது தினமும் கையில் பணம் புழங்கவும் இந்த ஸ்ரீஸ்துதியின் 21வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இன்னைக்கு இந்த பதிவுல முழுமையான ஸ்ரீஸ்துதியை பார்க்கலாம். ஸ்ரீஸ்துதிஹி ஸ்ரீ கனகதாரா லக்ஷ்மிஸ்தவ ராஜக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷஃ பீட்டிம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிமா பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரியம சரணஸ்த்வாம் சரண்யாம் பிரபத்யே ஆவிர்பாவஹ் கலஷ ஜலதா வத்வரே வாபி யஸ்யாஹா ஸ்தானம் யஸ்யா சரசிஜ வனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜ்ஞைரணவதி குணா சூயசேசா கதம் த்வம் ஸ்தோத்தவ்யத்வம் திஷதி பவதி தேஹி பிஸ்தூயமானா தாமேவ த்வாம் அனிதர கதி ஸ்தோதுமாஷம் சமானக சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசேகஸ்ய ந ஸ்யாத் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் தத்கல்யாணம் கிமபி யமினாம் ஏக லக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம்
நிஷ்ப்ரத்யூஹ ப்ரணய கடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்த்வம் சேத்ய நவதி குணம் த்வந்த்வமன்யோன்ய லக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமல மனசா மௌலயஶ்ச ஸ்ருதீநாம் சம்பத்யந்தே விஹரண விதௌ யஸ்ய ஷய்யா விசேஷாஹ உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ ருஞ்சிதோபாதி கந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோர் ஏகசேஷித்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவ ச நிகமை நித்யமன்விஷ்யமானஹ நாவச்சேதம் பஜதி மஹிமா நர்த்தயன் மானசம்னஹ பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஸ் சூரி பிருந்தேன சார்தம் மத்யே க்ருத்ய த்ரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஷ்வாதீஷ ப்ரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ ப்ரஹ்மேஷாத்யா தததி யுவயோர் அக்ஷசார பிரசாரம் அஸ்யேஷாணா த்வமசி ஜகதஸ் சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்தி ரேதி யன்னாமானி ஸ்ருதி பரிபணான் ஏவமாவர்த்தயந்தஹ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்ம சக்ரே த்வாமே வாஹு கதிசித பரே த்வத்ப்ரியம் லோகநாதம் கிம் தைரந்தஃ கலஹ மலினை கிஞ்சிதுத்தீர்ய மக்னைஹி த்வத் சம்ப்ரீத்யை விஹரதி ஹரௌ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ பகவதி யுவாம் தம்பதி தைவதம் நஹ ஆபன்னார்த்தி ப்ரஷமண விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோகோ ஆச்சக்யுஸ்த்வாம் ப்ரியசஹசரீம் ஏகமத்யோபபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனு பிராத்வமன்வீயசே த்வம் தூரோக்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராஷிஸ்தரங்கைஹி தத்தே சோபாம் ஹரிமரகதே தாவகீ மூர்த்திராத்யா தன்வீ துங்கஸ்தனபரணதா தப்த ஜாம்பூனதாபா யஸ்யாம் கச்சந்த்யுதய விலயை நித்யமானந்த சிந்தௌ இச்சா வேகோல்லசித லஹரி விப்ரமம் வ்யக்தயஸ்தே ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதிஹி யத்ப்ரூபங்காத் குசுமதனுஷ கிங்கரோமேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகைர்யேகலக்ஷ்யோ மகேந்திரக பத்மே தாசாம் பரிணதி ரஸௌ பாவலேக்ஷைஸ்த்வதீயைஹி அக்ரே பர்த்துஸ் சரசி ஜமயே பத்ரபீட்டே நிஷண்ணாம் அம்போராஷேரதிகதசுதா சம்ப்ளவாதுத்தி தாம் த்வாம் புஷ்பாசாரஸ்தகித புவனை புஷ்கலாவர்த்தகாத்யைஹி க்ளுப்தாரம்பாஹ் கணக க்லேஷைரப்யபிஞ்சன் கஜேந்திராஹ ஆலோக்ய த்வாம் அமிருத சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திராஹ லப்த்வா பூயஸ் த்ரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாக்ஷைஹி சர்வாகாரஸ்திரசமுதயாம் சம்பதம் நிர்விஷந்தி ஆர்த்தத்ராணவ்ரதிபிரமிருதா சாரணீலாம்புவாகைஹி அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கைர் அபாங்கைஹி யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்த்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அஹமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்த்ய யுக்தம் தர்மம் ப்ராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருகாத் அம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்ரமாம்நாய வாசாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேதசாதாரயந்தக சத்ரச்சாயா சுபக சிரசாமரஸ்மேர பாஷ்வாக ஸ்லாகாசப்தஸ்ரவணமுதிதா ஸ்ரக்வினஸ் சஞ்சரந்தி ஊரீகர்த்தும் குஷலமகிலம் ஜேத்துமாதீனராத்தீன் தூரீகர்த்தும் துரித நிவகம் த்யக்துமாத்யாம வித்யாம்.
அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்த ரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தே தயாந்தே ஜாத்தா காங்க்ஷா ஜனனி யுவயோரேக சேவாதிகாரே மாயாளீடம் விபவம் அகிலம் மன்யமானாஸ்திருணாய பிரீத்தியை விஷ்ணோஸ்தவ சகிருதின பிரீத்திமந்தோ பஜந்தே வேளாபங்க பிரசமண பலம் வைதிகம் தர்ம சேதும் சேவே தேவி த்ரிதஷ மகிலா மௌலி மாலார்ச்சிதந்தே சித்தி க்ஷேத்ரம் ஷமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம் யஸ்மின் ஈஷன்னமித சிரசோ யாபயித்வா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ சாணுப்ராச பிரகடித தயை சாந்திர வாத்சல்ய திக்தைஹி அம்பஸ்னிக்தைரமிருத லஹரி லப்த சப்ரம்மச்சரியைஹி தர்மே தாபத்ரய விரசிதே காட தப்தம் க்ஷணம் மாம் ஆக்கிஞ்சன்யக்லபித மனதைர் ஆதயேதா கடாக்ஷைஹி சம்பத்யந்தே பவபயதமீ பாணவஸ்வத் பிரசாதாத் பாவா சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்தஹ யாச்சே கிம் த்வாமஹமிஹ யத சீதலோதார ஷீலா பூயோ பூயோ திஷசி மகதா மங்களானாம் பிரபந்தான் மாதா தேவி த்வமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனி யுவயோர் ஏக லக்ஷ்யம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்த்வம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேர வக்த்ரா விபாசி கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வசசா மௌலி மந்தார மாலா சம்பத் திவ்யா மது விஜயின சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வசசா மௌலி மந்தார மாலா சம்பத் திவ்யா மது விஜயின சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்ரம் ஏத பட்டந்தக சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்ரம் ஏத பட்டந்தக சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக இதி ஸ்ரீ வேதாந்த தேசிக விரச்சிதா ஸ்ரீ ஸ்துதி சம்பூர்ணா ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஓம்.